ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2017 ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான ஸ்மர்ஃப்ஸ் த லாஸ்ட் வில்லேஜ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கெல்லி ஆஸ்பரி டைரக்ஷனில், டெமி லவோட்டா, ரெயின் வில்சன் மற்றும் பலருடைய வாய்ஸ் ஆக்டிங்கில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 30 minutes இருக்கு. இப்போ நம்ம ஸ்மர்ஃப்ஸ் த லாஸ்ட் வில்லேஜ் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸ்மர்ஃப்ஸ் வில்லேஜில் ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெண் ஸ்மர்ஃபெட் இருக்காங்க. இவங்கள ஒரு ஈவில் விசார்டான கார்குமெல் அப்படிங்கிறவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸ்மர்ஃபெட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சக ஸ்மர்ஃப்ஸோட சகஜமாக வந்து பழகிறதுக்கு முடியாமல் அந்நியமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு இன்னொரு ஸ்மர்ஃப் வில்லேஜ்க்கான ஒரு மேப் கிடைக்குது. சோ இந்த ரெண்டு வில்லேஜும் ஒன்னு சேர்க்கிற ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு இவங்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு ஸ்மர்ஃப் மூவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ஸையும் வந்து ஸ்மர்ஃப்ஸையும் சேர்த்து காமிச்சிருப்பாங்க. அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது. சோ அது வந்து ஸ்மர்ஃப்ஸோட ஃபேன்ஸ்க்குமே பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மூணாவது படமா இந்த படம் வந்து வெளியாயிருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஹியூமன்ஸ் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஸ்மர்ஃப்ஸ் மட்டுமே வச்சு வந்து அனிமேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்க வீட்டில் 5 வயசுக்கு கீழே ஏதாவது ஒரு பசங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும். உங்களுக்கு பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து பசங்க அமைதியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட உட்காந்து வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்துலேயுமே சில என்டர்டெய்னிங்கான மூமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. படத்துக்கான தமிழ் டப்பிங் நீட்டாக லிப்ஸிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அனிமேஷன் ஒர்க்குமே வந்து டாப் நாச்சாக இருக்கு. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த படத்தில் புதுசாக எந்த ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் படமாக தான் இந்த படமே வந்திருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசாக பண்ணல அப்படிங்கிறதுனால எந்த கேரக்டர்ஸும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு கிட்ஸ் மூவி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஈவில் விசார்டாக காட்டப்பட்ட அந்த கார்குமெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக பேசுகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து பெருசாக ஃபன்னியாக இல்லை அப்படின்றது உண்மை. இந்த படம் கிட்ஸ்க்கு பிடிச்ச அளவுக்கு மெச்சூர் ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். படத்துடைய பேசிங் ஆவரேஜாக இருக்கும். ப்ரெடிக்டபிளான சீக்வன்ஸ் எல்லாமே வந்து லேக் ஆக தான் செய்து. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அனிமேஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு இந்த படம். இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்மர்ஃப்ஸ் லாஸ்ட் வில்லேஜ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.